ஃபைனலாக யமஹாவோட எக்ஸ்எஸ்ஆர் 125 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்எஸ்ஆர் 125 பொறுத்த வரைக்கும் 135,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ 135,000 அப்படிங்கும்போது கண்டிப்பாக 155,000க்கும் மேலே நமக்கு வந்து ஆன்ரோட் ப்ரைஸ் வந்துடும். 150,000 ஆன்ரோட் ப்ரைஸ் கொடுத்து 125cc எக்ஸ்எஸ்ஆர் மாடலை வாங்குகிறோம் அப்படின்னா ஒர்த்தாக இருக்குமா, என்ன கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸ்எஸ்ஆர் 125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியோ ரெட்ரோ டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக், ஒரு மாடர்ன் ஹெரிடேஜ் மாடல் பைக் அப்படின்னு சொல்லலாம். 135,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படிங்கும்போது இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 124cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்போது 15 horsepower 12 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கில் 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ R15 இன்ஜின் எக்ஸ்எஸ்ஆர் 155 யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சேம் இன்ஜின் அப்படிங்கும்போது இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இன்ஜின் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கு. அண்ட் மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 50 km/L வந்து மைலேஜ் வந்து எக்கானமிக்காக நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 120 km/h வரைக்கும் தாராளமாக இந்த பைக்கால் ரைட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு ஹைட்ராலிக்கில் சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்கு. 110/70 டயர் ஃப்ரண்ட்லையும் ரியரில் 140/70 டயரும் கொடுத்துருக்காங்க. 10-spoke அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. எக்ஸ்எஸ்ஆர் மாடல் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப், சர்க்குலரான டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர், நல்ல ஒரு பெஸ்ட்டான அந்த பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெட்ரோ மாடல் பைக் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டான டக் அண்ட் ரோல் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. யூ ஷேப் கிராபரேல்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ஃப்ரண்டில் வந்து யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் சஸ்பென்ஷனோட தான் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 140 kg வந்து வெயிட் வந்து இருக்க போகுது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160mm. இந்த பைக் முக்கியமான விஷயமே இந்த பைக்கோட கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ளாட்டான சீட் இருக்குது, டக் அண்ட் ரோல் சீட் ரொம்பவே குஷனிங்காக இருக்கும், அதில் பிரச்சனை கிடையாது. அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்குமே இந்த எக்ஸ்எஸ்ஆர் 125 ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பில்டு குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜுக்கு வந்து சூப்பரான ஒரு விஷயம், 50 km/L வந்து மைலேஜ் கொடுக்க முடியும். ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கூட நமக்கு 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 1 liter ஆஃப் ஆயில் கெப்பாசிட்டி வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ ஒரு பேசிக்கான 125cc பைக்ஸில் என்னெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே வந்து எக்ஸ்எஸ்ஆர் 125 இருக்கு. இண்டிகேட்டர்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட பிரேக்கிங் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரேக்கிங்கில் நமக்கு எந்த விதமான ஒரு டவுட்டும் இருக்க போகிறது கிடையாது. சூப்பரான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பைக் வந்து டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளான பைக் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் மைலேஜ் அண்ட் இந்த கம்ஃபர்டபுளுக்காக பை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற பைக், நீங்கள் டிவிஎஸோட ரைடராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கேடிஎமோட டியூக் 125, அதுக்கப்புறம் கவாசக்கி அப்கமிங் லான்ச் பண்ண போகிற Xsr125 மாடல், இந்த மாதிரிலாம் நீங்கள் கம்பேர் பண்ணாலும் கூட இந்த எக்ஸ்எஸ்ஆர் 125 அப்படிங்கிற ஒரு ரெட்ரோ மாடல் பைக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலான தாறுமாறான பைக்காக இருக்கும். ஏன்னா இதோட லுக் அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ பார்க்கறதுக்கும் வந்து நிறைய ஒரு நிறைய பைக்கில் இல்லாத ஒரு லுக் வந்து இந்த பைக்கில் இருக்குது. அண்ட் அதே சமயம் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்க போகுது. எல்லோ, ரெட், பிளாக், அப்புறம் ப்ளூ, ஒயிட் ப்ளூ காம்பினேஷன், இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து டியூவல் டோன் கலர்ஸ்லையும் வந்து லான்ச் பண்ண போகிறதா யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த யமஹாவோட எக்ஸ்எஸ்ஆர் 125 பிடிக்குமா, இல்லை வேறு எந்த நியோ ரெட்ரோ பைக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்காக இந்த எக்ஸ்எஸ்ஆர் 125 அப்கமிங் மேபி 2025 பிகினிங்கில் கூட இந்த பைக் வந்து லான்ச் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹவ் அ குட் டே.